ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா தமிழ். நான் தான் உங்கள் அகி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ரிபிள் சி டெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன, யாருக்காக பண்ணுவாங்க, எதுக்காக பண்ணுவாங்க, இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஃபினிஷன், ட்ரிபிள் சி டெஸ்ட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோமிட் சிட்ரேட் சேலஞ்ச் டெஸ்ட். அதை தான் வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து ட்ரிபிள் சி டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இது ஒரு டைப் ஆஃப் த ஓவேரியன் ரிசர்ச் டெஸ்ட்டு. அதாவது ஃபீமேல் பாடியில் ஓவரியோட கவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் பண்ணுற டெஸ்ட்டில் வந்து இது ஒரு டைப் ஆஃப் த டெஸ்ட்டு. நிறைய டெஸ்ட் இருக்குது, அதில் இது ஒரு டைப் ஆஃப் த டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு ஃபீமேலுக்கு தான் பண்ணுவாங்க. எதுக்காக இவ்வளோ ஓவேரியன் ப்ரெசன்ட் ஆகிருக்கு பாடியில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டு எப்போ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் ப்ரெசன்ட் ஆகிருக்கா, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணுவாங்க. அப்புறம் எதுக்காக இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்பில் உள்ள எந்த அளவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அந்த ஓவரியோட குவாலிட்டி எப்படி இருக்குது, குவான்டிட்டி எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ட்ரிபிள் சி டெஸ்ட்டை வந்து பார்ப்பாங்க. ரீசன் ஃபார் டெஸ்ட்டு, இப்போ என்ன காரணத்துக்கு இந்த டெஸ்ட்டு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உமன் 37 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ப்ரெக்னன்சிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு பண்ணுவாங்க. 37 வயசுக்கு மேலே ஆயிட்டுனா பண்ணுவாங்க. எஃப்எஸ்கச் அப்படின்னா ஃபாலிக்குல் ஸ்டிமுலேட் ஹார்மோன் உடம்பில் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் இந்த டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இன்ஃபெசிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து பண்ணுவாங்க, ட்ரக்கெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யுதான்னு. அப்புறம் நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் ஆகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெஸ்ட்டு வந்து எடுக்க சொல்லுவாங்க. இதுதான் வந்து ரீசன் ஃபார் டெஸ்ட்டு. ப்ரொசீஜர், இதோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 days ஆஃப் த மென்சுரல் சைக்கிளை வந்து பேஷண்ட் கிட்ட இருந்து பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி, கலெக்ட் பண்ண பிளட்டை வந்து லேபுக்கு அனுப்பி அதில் எஃப்எஸ்கச் லெவலை வந்து செக் பண்ணுவாங்க. எஸ்டர்டேயில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. 5th day ஆஃப் த மென்சுரல் சைக்கிள்லேருந்து 9th day வரைக்கும், அந்த 5th day வந்து குளோமிட் டேப்லெட்டை வந்து 100 mg வந்து டெய்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. அப்புறம் 10th நாளில் வந்து திரும்பி செகண்ட் டைம் சாம்பிளை கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி திரும்பி எஃப்எஸ்கச் லெவலை வந்து மெஷர் பண்ணுவாங்க. டாக்டர் இது மூலமா வந்து எஃப்எஸ்கச் லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. சில டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசவுண்ட் மூலமா கூட ஓவரியன் கவுண்டை வந்து பார்ப்பாங்க. இப்போ இந்த டெஸ்ட்டுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்லாம் வரலான்னு பார்க்கலாம். பிளாட்டிங் அப்படின்னா வீக்கம், பிரெஸ்ட் டெண்டர்னஸ் இருக்கலாம், ஹெட்டேக், உடம்பு ஹீட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணலாம், மூட் ஸ்வெல்லிங் வரலாம், ஓவிலேஷன் போது பெயின் அதிகமாக இருக்கலாம். இந்த டெஸ்ட்டுனால சைட் எஃபெக்ட்லாம் வரலாம். ரிசல்ட்டு, இப்போ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 10 units per liter கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மல். இதே 10 units per liter அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து அப்நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். இது மூலமா வந்து IVF ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து புவராக இருக்கா இல்லை குட்டாக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ்டரி லெவல் வந்து நார்மல் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 80 picogram per ml நார்மல் ரேஞ்ச். இதுதான் வந்து ரிசல்ட்டு. ட்ரிபிள் சி டெஸ்ட்டு மற்ற ஓவரியன் இல்லாமல் ஒரு டைப் தான். இது இல்லாமல் நிறைய டெஸ்ட்டு இருக்குது. இந்த டெஸ்ட்டு ஒன் ஆஃப் த டெஸ்ட்டை எடுப்பாங்க. நிறைய பேர் மற்ற டெஸ்ட்டோட கம்பைன் பண்ணி எடுக்க சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா, சக்ஸஸ் ரேட்டை மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ வந்து கன்சியூவ் ஆகியிருக்காங்கன்னா ஆக மாட்டாங்களான்னு ப்ரிடக்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு IVF ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் முடியும். இதோட இதை வந்து ப்ரெக்னன்சி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபார்மா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.